வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் சினிமாவுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் செய்யக்கூடியவர் தான் தளபதி விஜய் அதேபோல் தளபதி அவருடைய நாளன்று வருட வருடம் அவரால் முடிந்த அளவு நற்பணிகளை செய்து வருகிறார் அனைத்து மாவட்டங்களிலும் விஜய் ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி ரசிகர்களும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள் ஆனால் தளபதி விஜய் எப்பொழுது அரசியலுக்கு வருவார் என்று அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற சீனியர் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதால் தளபதி விஜய் யோசிக்கிறாரா என்ற தகவலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இப்பொழுது இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ரசிகர்கள் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படப்பிடிப்பில் பிசியாக நடித்து வருகிறார் தளபதி விஜய் இந்த நிலையில் சென்னையில் முக்கிய நகராக கருதப்படும் அண்ணா சாலையில் மெயின் ரோட்டின் நடுவே நெட்டுக்கு ஆளுங்கட்சியின் கொடியை வைத்திருந்தார்கள் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் அதன் பக்கத்தில் தளபதி மக்கள் இயக்க கொடியையும் அதே மெயின் ரோட்டில் வைக்கப்பட்டிருந்ததுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் இது அங்குள்ள மக்களையே வியக்க வைத்துள்ளது ஏன் தெரியுமா அரசியலுக்கு வருவேன் என்று தளபதி விஜய் சொல்லக்கூட இல்லை அதற்குள் தளபதியின் கொடி பறக்க ஆரம்பித்துள்ளது இது ரசிகர்களை கொண்டாட வைத்துள்ளது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தளபதி விஜய் தற்போதைய சூழ்நிலையில் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா ரசிகர்கள் உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்